ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். இயேசுவில் அன்பாயிராதவன் இயேசுவின் போதனையை புறக்கணிக்கின்றான். உயிருள்ள வார்த்தைகளை புறக்கணிக்கின்றான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை இறைவனால் உண்டானவன் இறைவனின் வார்த்தைக்கு அர்த்தமுள்ள போதனைக்கு அன்பின் அறிவுரைக்கு செவிசாய்க்கிறான். இறைவனால் உண்டானவன் இறைவனின் வார்த்தைக்கு அர்த்தமுள்ள போதனைக்கு அன்பின் அறிவுரைக்கு செவிசாய்க்கிறான். சத்தியத்தை அறிந்தவன் விடுதலை அடைகிறான். உண்மையை உணர்ந்தவன் துணிவோடு வாழ்கிறான். வேதமில்லையே லட்சியில்லையே. இயேசுவின் போதனை தான் மோட்சம் செல்லும் பாதையாம். இயேசுவின் போதனை தான் மோட்சம் செல்லும் பாதையாம். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். தெய்வத்தின் வார்த்தையை மீறுகின்ற பரம்பரை நம்பிக்கைகள் மூட மரபுக்களை இயேசு கிறிஸ்து வெறுக்கின்றாரே. தெய்வத்தின் வார்த்தையை மீறுகின்ற பரம்பரை நம்பிக்கைகள் மூட மரபுக்களை இயேசு கிறிஸ்து வெறுக்கின்றாரே. கடவுளின் விருப்பம் செய்திடுவோம். கடவுளின் மனதினை புரிந்திடுவோம். கடவுளின் விருப்பம் செய்திடுவோம். கடவுளின் மனதினை புரிந்திடுவோம். கடவுளை தள்ளி அவர் வார்த்தையை மறுத்தார். அந்த வார்த்தையே நம்மை நியாயம் தீர்க்கும். அந்த வார்த்தையே நம்மை நியாயம் தீர்க்கும். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க
கடவுள் சொன்னாரே, மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். உண்மையை உணர்வோம், அறிந்தபின் திருந்துவோம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். இயேசுவில் அன்பாயிராதவன் இயேசுவின் போதனையை புறக்கணிக்கின்றான். உயிருள்ள வார்த்தைகளை புறக்கணிக்கின்றான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான்.